கடந்த 25 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்திருந்த ஒரு கேள்விக்கு கடந்த டிசம்பர் 3 தேதி ஒரு பதில் கிடைத்தது. நடிகர் ரஜினிகாந்த் புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் அது பற்றின அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் சொன்னதுதான் அது. டிசம்பர் 3 தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜனவரியில் கட்சி தொடங்கப் போவதாகவும் டிசம்பர் 31 தேதி அது குறித்த அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் அவர் இரண்டு பேரை அறிமுகப்படுத்தினார். அவர் ஒருவர் அர்ஜுனமூர்த்தி, மற்றொருவர் ரஜினியின் நீண்டகால நண்பர் தமிழருவி மணியன். ஆகிய இருவரையும் கட்சி நடத்துவதற்கான பொறுப்புகள் குறித்து அறிவித்தார். டிசம்பர் 3 தேதி நடந்த அந்த அறிவிப்புக்கு பிறகு ரஜினியிடமிருந்தோ அர்ஜுனமூர்த்தி மற்றும் தமிழருவி மணியனிடம் இருந்தோ எந்த அறிவிப்பும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. அதன் பிறகு ரஜினிகாந்த் பெங்களூருக்கு சென்று தன் அண்ணனிடம் ஆசி வாங்கினார். தான் நடித்து கொண்டிருக்கும் அண்ணாத்தே படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத்தில் கலந்து கொண்டார். டிசம்பர் 12 தேதி தனது பிறந்த நாளுக்கு கூட ரஜினிகாந்த் ரசிகர்களையும் மன்ற உறுப்பினர்களையும் தலைவர்களையும் சந்திக்கவில்லை. எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் மௌனமாக இருந்தாலும் ரஜினி அரசியல் வட்டாரத்திலும் மீடியாக்களிலும் பொதுமக்களிடமும் ஒரு எதிர்பார்ப்பை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக ரஜினி மன்ற கூட்டம் மாவட்ட வாரியாக தமிழருவி மணியன் மற்றும் அர்ஜுனமூர்த்தி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பான ஒரு செய்தியாக மக்கள் சேவை கட்சி என்ற ஒரு கட்சியை ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஒருவர் ஆரம்பித்து இருப்பதாகவும், 234 தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடப் போவதாகவும், அதற்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் செய்தி வெளியாகின. ரஜினி தரப்பு இதை மறுக்கவில்லை. ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் மீடியாக்களிடமும் தலைமை உறுதியாக அறிவிக்கும் வரை அனைவரும் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்களே தவிர இந்த செய்தி பொய் என்று அவர்கள் மறுக்கவில்லை. இதை வைத்து பார்க்கும்பொழுது பல்வேறு யூகங்கள் அனைவருக்கும் வருகின்றன. ரஜினி மக்கள் மன்ற தலைவர் ஆரம்பித்தது, ரஜினியின் விருப்பமான ஆட்டோ சின்னம் மற்றும் சின்னம் எப்படி உடனே கிடைத்தது என்ற சந்தேகம் எழுகிறது. ஏனெனில் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, அதுவும் 6 முன்னால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் மட்டுமே சின்னம் கிடைக்கும். நாம் சேகரித்த தகவலின்படி இவர்கள் 3 சின்னங்களை எலெக்ஷன் கமிஷனிடம் கேட்டிருக்கிறார்கள். முதல் சாய்ஸாக உருத்ராட்சம், இரண்டாவதாக ஆட்டோ, 3வதாக ரோஜாப்பூ. அதில் ஆட்டோ ரிக்ஷாவை தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மற்றொரு விதியான 6 முன்னர் நீங்கள் கட்சியின் பெயரை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி என்ற பெயரில் இருந்த இந்த கட்சி மக்கள் சேவை கட்சி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்றால், தேர்தல் ஆணையம் தனது வலைப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் இந்த பெயரில் ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அதற்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் பார்த்துதான் அனைவரின் சந்தேகமும் இங்கே எழுகிறது. ஆனால் ரஜினியும் அவருடைய நிர்வாகிகளும் இதை பற்றி எந்த உறுதியான தகவலும் தெரிவிக்கவில்லை. பொறுமையாக இருங்கள் என்று மட்டுமே சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கு ரஜினிக்கும் மக்கள் சேவை கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாகவே தெரிகிறது. இதற்கிடையே கடந்த 4 நாட்களாக ரஜினி மக்கள் மன்ற கூட்டம் அர்ஜுனமூர்த்தி தலைமையிலும் தமிழருவி மணியின் தலைமையிலும் நடந்து வருகிறது. மற்ற கட்சிகள் அனைவரும் மண்டல வாரியாக கூட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் ரஜினி கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 வகைகளாக இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. முதல் வகையாக ரஜினி என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் என்று கூறுபவர்கள். இரண்டாவதாக ரஜினி அரசியல் கட்சி தொடங்கியே தீர வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்கள். 3வதாக ரஜினியின் உடல்நிலைதான் முக்கியம், அவர் அதை பார்த்தால் போதும் என்று சொல்பவர்கள். 4வதாக ரஜினி கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் அவரது பெயர் கெட்டுப்போகும் என்று சொல்பவர்கள். கடைசியாக எந்த கருத்தும் சொல்லாமல் மௌனமாக இருப்பவர்கள். இதில் ரஜினி எந்த முடிவெடுத்தாலும் அவர் கூட நிற்போம் என்று சொல்பவர்களை ரஜினி தனது குட்புக்கில் வைத்திருக்கிறார். அடுத்து ரஜினி கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்பவர்களையும், கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் அவரது பெயர் கெட்டுப்போகும் என்று சொல்பவர்களையும் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். அப்படி சொல்பவர்களை இந்த கூட்டத்தில் ரஜினி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்களிடம்
அர்ஜுனமூர்த்தியும் தமிழருவி மணியனும் முதலில் பூத் கமிட்டியை வளப்படுத்துங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. தலைவருக்கு உங்கள் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த நேரமும் மாற்றப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த மன்றத்தில் கலந்து கொண்டவர்களிடம் கண்டிப்பான ஒரு உத்தரவாக யாரிடமும் இந்த மன்றத்தில் நடந்த விஷயங்களை பற்றி வெளியே சொல்லக்கூடாது, குறிப்பாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ரஜினி மக்கள் மன்ற முக்கிய புள்ளி ஒருவர் நம்மிடம் தெரிவித்தது என்னவென்றால், ரஜினி நெகட்டிவாக பேசும் யாரையும் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார், மேலும் தனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும், இல்லை என்றால் பெயர் கெட்டு போகும் என்று அழுத்தம் தருபவர்களையும் அவர் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ரஜினி அரசியல் கட்சி தொடர்பாக எந்த விதமான கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தாலும் ரஜினியின் ஆலோசனைப்படி கூட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்றார். மேலும் அவர் பாட்ஷா படத்தில் வருவது போல் தலைவர் அமைதியாக இருந்தாலும் பின்னணியில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு உதாரணமாக கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாகவே எப்பொழுதோ கட்சியின் சின்னம் மற்றும் பெயர் தொடர்பான முடிவுகளை எப்போதோ எடுத்துவிட்டார் என்பதே இதற்கு உதாரணம். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு தயார் நிலையில் தலைவர் இருந்திருக்கிறார் என்றால் அவர் அரசியலுக்கு வந்தால் இன்னும் என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்யப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்.